தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கனமழை என்பது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே மழை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒவ்வொரு நாட்களுமே தீவிரமாகி வருகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் பொறுத்தவரை மேலும் தீவிரமாக இருக்கும். தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை என்பது மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் பதிவாகும். இன்றைய வானிலை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை வரை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தொடர் கனமழை என்பது பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழையளவு திருவாரூர் 11 சென்டிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. நாமக்கல் 10 சென்டிமீட்டர், கடலூர் 9 சென்டிமீட்டர், அரியலூர் 9 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் 8 சென்டிமீட்டர், திருவாரூர் 7 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை 5 சென்டிமீட்டர், விழுப்புரம் 5 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 5 சென்டிமீட்டர், வேலூர் 5 சென்டிமீட்டர், சென்னை 5 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் 3 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி 3 சென்டிமீட்டர், திருச்சி 3 சென்டிமீட்டர், தென்காசி 3 சென்டிமீட்டர், விருதுநகர் 3 சென்டிமீட்டர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பலத்த காற்று பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசக்கூடும். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் பலத்த காற்று பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.